நேற்று நடந்த மும்பை வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்சில் மும்பை அணி 3 ரன் வித்தியாசத்தில் இறுதி ஓவரில் மோசமான முறையில் மீண்டும் தோற்றுருக்காங்க. இந்த தோல்விக்கு பிறகு அந்த அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மா என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நேற்று நடந்த மேட்சில் முதல்ல பேட்டிங் ஆடிய எஸ்ஆர்ஹெச் அணி 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன் அடித்தாங்க. பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 190 ரன்கள் மட்டுமே அடித்ததுனால 3 ரன் வித்தியாசத்தில் எஸ்ஆர்ஹெச் அணி ஜெயிச்சிட்டாங்க. இந்த தோல்விக்கு பிறகு பேசிய ரோஹித் சர்மா, இந்த தோல்விக்கு முக்கிய காரணம் ஒரே ஒரு ரன்னோடு தாங்க. ஆமாம், டிம் டேவிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிரடியாக சூப்பராக மேட்சை முடிச்சுட்டார்தான் நாங்கள் எல்லாருமே நினச்சோம். அவருடைய பேட்லேருந்து சிக்ஸர் மழை தான் நிறையா வந்துச்சு. அப்படியேப்பட்ட சமயத்தில் அவர் ஏன் அந்த ரன்னை எடுத்தார், ஏன் ரன் ஓடினார் அப்படிங்கிறதே தெரியலை. அவர் மட்டும் ஒரு ஓவரில் 2 பால் நின்றிருந்தாலே வந்து மேட்ச் வேறு மாதிரி ஆகிருக்கும். ஆனால் டிம் டேவிட் வந்து கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாரு. ஸோ அவர் வந்து இந்த மேட்சில் 18 பாலுக்கு 46 ரன் அடிச்சிருக்கும் போது தேவையில்லாத ஒரு ரன்னோட்னால நாங்கள் வந்து லாஸ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் எஸ்ஆர்ஹெச்னுடைய பந்து வீச்சு அப்படியே மாறிடுச்சு. அவர் கிரீஸில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவருக்கு 26 வந்துச்சு. ஆனால் அடுத்த ஓவர் புபி வந்து ஒரு ரன் கூட விட்டு கொடுக்காமல் சூப்பராக 19 ஓவர் போட்டு முடித்தார். 20 ஓவரும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே முடிச்சுட்டாங்க. அதனால தான் நாங்கள் தோத்துட்டோம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் அணி நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து டிம் டேவிட் கிரீஸில் இருக்கும்போது தெரிய வந்துச்சு. ஆனால் அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் ப்ரெஷரே ஆகாமல் மேட்சுக்குள்ளே வந்ததை பார்க்கும்போது நான் ரொம்பவே மிரண்டு போயிட்டேன். ஏன்னா ஒரு ப்ரெஷரான சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ணுறது கஷ்டம். ஆனால் எஸ்ஆர்ஹெச் வீரர்கள் கேப்டன் சூப்பராக அதை கையாண்டாங்க. எஸ்ஆர்ஹெச் அணிக்கு கண்டிப்பாக நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ரோஹித் சர்மா. ஸோ இந்த மேட்சை கொஞ்சம் ஜெயிக்க வேண்டியது தான், ஆனால் தோற்றது நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் இன்னும் இளம் வீரருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த மேட்சில் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இன்னும் பெஞ்சில் உட்காந்துருக்கக்கூடிய இளம் வீரர்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம். ஸோ இளம் வீரர்கள் கொண்ட அணி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் அணியில் பல மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், டிம் டேவிட் அவர்களுடைய பேட்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவர் வந்து பொல்லாடு இடத்த வந்து நிரப்பி அவர் மாதிரியே வந்து ரொம்பவே அதிரடியாக விளாடுறாரு. கண்டிப்பாக அவர் எங்கள் அணியுடைய எதிர்காலம். அதே போல் எங்கள் அணியுடைய பந்து வச்சு இந்த மேட்சில் அதிக ரன்களை வாரி கொடுத்தாலும் பேட்டிங்கில் அதை சரி பண்ணும். அதுலேயும் நான் வந்து இந்த சீசன்லேயே அதிக ரன் இந்த மேட்சில் தான் அடிச்சிருக்கேன். அது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அடுத்த மேட்சில் இன்னும் இளம் வீரருக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் ரோஹித் சர்மா. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொல்லாட் அவர்கள் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார், அவர் இடத்த டிம் டேவிட் நிரப்பிட்டார் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. மும்பை ரசிகர்களுமே பொல்லாட கலெக்டி விட்டணும், டிம் டேவிட் அவர் இடத்த நிரப்பிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்த வருடம் கண்டிப்பாக பொல்லாட மும்பை அணி கலெக்டி விடணுமா, தக்க வைக்கணுமா, டிம் டேவிட் பொல்லாட இடத்த நிரப்புவாரா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீக் பண்ணுங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.